Hello friends, welcome back to our channel Food Journey. நம்ம இனிக்கு பார்க்கப் போகிற ரெசிபி டேஸ்டியான கிறிஸ்பியான ஆஷ் பிரவுன்ஸ். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே உருளைக்கிழங்கு ஒரு 5 எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி தோல் சீவிட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் ஒரு 3 கப் அளவுக்கு நார்மல் வாட்டரில் நல்லா சோக் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு பேனில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிருக்கேன். இப்போ நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை நல்லா வந்து தண்ணி போகிற அளவுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம இந்த கொதிக்க வச்ச தண்ணியில் வந்து சேர்த்துக்கணும். இப்போ நம்ம துருவி வச்ச எல்லா பொட்டேட்டோவையும் இதில் சேர்த்து நல்லா ஒரு 3-4 நிமிஷம் போல நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இந்த ஸ்டெப் நம்ம பண்றதால உருளைக்கிழங்குல உள்ள ஸ்டார்ச் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிட்டு நல்ல ஒரு கிறிஸ்பியான ஆஷ் பிரவுன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்க நல்லா அது பாயிலிங் ஸ்டேஜ்க்கு வந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல ஒரு வாட்டி நல்லா கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுப்போம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் போல அப்படியே விட்டுட்டு நம்ம இதையும் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் இங்க கோல்ட் வாட்டர் வச்சிருக்கேன். அது ஒரு 3 கப் போல எடுத்து வச்சிருக்கேன். அது மேல ஒரு துண்டு வச்சுட்டு நம்ம கொதிக்க வச்ச உருளைக்கிழங்க வந்து அப்படியே வடிகட்டி நம்ம இந்த சில்லான தண்ணியில வந்து போட்டு வச்சிடணும். எல்லாத்தையும் போட்டு அது நல்லா ஊர்ன பிறகு அழகா இந்த துணியை மூடி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இது மாதிரி பண்றதால நம்ம ஷாலோ ஃப்ரை பண்றப்போ நல்லா எண்ணெய் இழுக்காம நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியா வரும் நமக்கு ஆஷ் பிரவுன்ஸ். இப்ப பாருங்க இது நல்லா இது மாதிரி க்ளோஸ் பண்ணி நல்லா திருப்பி விட்டுட்டு அதுல இருக்க தண்ணி எல்லாத்தையுமே நல்லா ட்ரெயின் பண்ணிடும். பிழிஞ்சி எடுத்துருங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா பிழிஞ்சி எடுத்துருங்க. இப்போ பாருங்க நல்லா ட்ரெயின் பண்ண பொட்டேட்டோஸை வந்து நம்ம ஒரு பவுல்ல எடுத்துருக்கோம். இப்போ அதோட துருவிய வெங்காயம் 1 அதை சேர்த்துக்கோங்க. அதோட பூண்டு 4-5 பல் எடுத்துட்டு அதையும் நல்லா வந்து க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ட்ரையா சூப்பரா இருக்கு. இப்போ இதுல நான் ஆல் பர்பஸ் ஃபிளார் எடுத்திருக்கேன். அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். அதோட கார்ன் ஃப்ளாரும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். அதோட இங்க நான் மிளகு சேர்த்துக்கிறேன். நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அது போல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிருக்கேன். அதோட உப்பு தேவையான அளவு நீங்க சேர்த்துக்கோங்க. இங்க நான் உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். அதோட மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் அது 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன்.
அதோட சில்லி ஃப்ளேக்ஸ் அது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஆஷ் பிரான்ஸுக்கு இன்னும் கூடுதலான ஃப்ளேவர்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கணும். உங்களுக்கு அது வேண்டாம்னு நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் கூட ரெஸ்ட் பண்ண விட்டுடுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப், நம்ம பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். இது நம்ம டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், ஷாலோ ஃப்ரை பண்ணாவே போதும். இப்போ நான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இது மாதிரி பேட்டிஸ் மாதிரி அழகா தட்டி தட்டி ஒவ்வொன்னா பொறுமையா சேர்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணும்னாலும் நீங்க அதை தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பேட்டிஸ் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க. இப்போ ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கிட்டு அது கையில வச்சு நல்லா அதை நல்லா பொறுமையா தட்டி எட்ஜஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா க்ளோஸ்டா வச்சுட்டு நம்ம வடை தட்டுற மாதிரி நல்லா அழகா தட்டிட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணும்னாலும் அந்த ஷேப்ல நீங்க பண்ணிக்கலாம். நான் இங்க ஒரு சின்ன ஓவல் ஷேப் இல்ல ரவுண்ட் ஷேப் மாதிரி நான் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட மோல்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அதுக்கேற்ற கூட வச்சு நீங்க கரெக்டா சைஸ் பிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஷேப்பை வந்து நீங்க இதை வச்சுட்டு நீங்க அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது போல பொறுமையா ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு மெது மெதுவா அதை திருப்பி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது உடையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ரொம்ப பொறுமையா இத நீங்க ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 7 நிமிஷம்ல இருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது ஸ்லோ ஃப்ளேம்ல. அவ்வளவுதான், சுவையான டிஃப்ரெண்டான கிறிஸ்பியான ஆஷ் பிரவுன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்டும் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நீங்க அதை ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஃபாலோ அஸ் ஃபார் மோர் அப்டேட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க.